ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க. சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு முடியும் வந்து நல்லா வளரணும், அதே மாதிரி முடியும் நல்லா கருப்பாகணும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு ஹேர் டே வந்து போடுங்க, நிரந்தரமாக எங்களுக்கு வந்து கருமையாகணும், லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இது. நீங்கள் இதை தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வர்றப்போ உங்களுக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹேர் வந்து நல்லா சூப்பராக பிளாக் ஹேராக வந்து மாறுறதுக்கு ரொம்ப இது செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக நல்லா ஹேர் வந்து க்ரோத் ஆகிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து ரெண்டு மாதம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ முடி குரோத் ஆகிறது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஒயிட் ஹேரை உங்களுக்கு சூப்பராக வந்து நிரந்தரமாக வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கி கொடுக்குங்க. அந்தமான இன்க்ரீடியன்ஸ் தான் இன்றைக்கி ஹேர் டே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ இதில் என்னென்ன சேர்த்து எப்படியெல்லாம் ஹேர் டே ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர் டே தாங்க ரெடி பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நரைமுடி பிரச்சனையை உங்களுக்கு டோட்டலாக ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சூப்பராக உங்கள் முடியை வந்து ஃபாஸ்ட் ஹேராக பண்ணி கொடுக்குங்க. அந்தளவுக்கு அடர்த்தியாக நீளமாக செம்மையாக ஒரு ரிசல்ட் செய்யக்கூடிய ஹேர் டே தான் இது. சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் டேக்கு என்னென்ன பொருள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஹேர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸாக தாங்க இன்றைக்கி சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற பொருள் வெங்காயம். தோலை மட்டும் லைட்டாக மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு புதுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பீட்ரூட் இருக்கு இல்லையா, அது நல்ல கலர் வர பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் தோலோடவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கழுவிட்டு இதை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இதையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணிக்கெல்லாம் போட்டு சேர்ப்போம் இல்லையா, அந்த கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு வரைக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து ஓரளவு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு சல்லடை ஒன்று வச்சுக்கலாம். கம்மியாக தான் தண்ணி விட்டு அரைக்கணும், ரொம்ப விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு தண்ணி விட்டால் போதும், நம்ம அரைக்கிற அளவுக்கு மட்டும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா நல்லா அரைப்படாது, அதனால தான் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அரைப்பட்டுச்சுனா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற லெசஸ்னஸ் வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பெசஞ்சு நம்ம இப்படி எடுக்கிறப்போ க்ளீனாக வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஜூஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஒன்று ரெண்டாக அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிடைக்காதுங்க. வெங்காயம் நல்லா மசிஞ்சுத மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும், அப்போ தான் அதில் இருக்கிற லிக்விட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு
ஜூஸாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் காட்டன் துணியை வச்சு அப்படியே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட பிழிஞ்சு விடுங்க, கையில் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த திப்பு திப்பாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், சுத்தமாக நம்ம அதில் இருந்த ஜூஸ் எல்லாமே நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஜூஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அடர் கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸு சேர்த்து சூப்பராக ஹேர் டே வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முக்கியமான பொருள் வந்து இரும்பு கடாய் தாங்க தேவைப்படும். அதில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும், அதுக்காக இரும்பு கடாய் வந்து எடுத்துருக்கோம். இரும்பு கடாய் இல்லாதவங்க நல்ல ஒரு அடிக்கணமான ஸ்டீல் பாத்திரமாக அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து நல்லா சூடாகிட்ருக்கு இல்லையா, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஜூஸ் வந்து கொதி வரட்டுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து முடியை வந்து ஒயிட் ஹேரை நல்லா பிளாக் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த வெந்தயம் சேர்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தை நான் பவுட்ரு பண்ணி சலித்து நல்லா சூப்பராக பவுட்ரை எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த வெந்தய பவுட்ரை வந்து சேர்க்கறதுனால நான் வெந்தயம் வந்து இதில் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட அந்த வெந்தய பவுட்ரு இல்லை அப்படின்னா இப்போ நம்ம கருவேப்பிலை பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அது கூடவே இந்த வெந்தயத்தை கொஞ்சமாக நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இது கூடவே போட்டு நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எங்களால் அப்படி பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதையே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது பவுட்ரு வந்து எப்படி கிடைக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வெந்தய பவுட்ரு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வெந்தய பவுட்ரு தனியாகவே இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வெந்தய பவுட்ரை வந்து நம்ம கண்டிப்பாக இது வெந்தயம் சேர்க்கணும். அதனால் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக சேர்த்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப திப்பு திப்பாக இருக்கும். அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பவுட்ரு. செம்பருத்தி பூ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அரைக்கிறப்பவே செம்பருத்தி பூவை ஒரு 10 பூ போட்டு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் செம்பருத்தி பூ ஒரிஜினல் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரிஜினல் நான் மருந்து கடையிலலாம் நம்மளுக்கு கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி பேக்கெட்டில் பவுட்ராக கிடைக்கும் செம்பருத்தி பவுட்ரு. ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இதுவும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செம்பருத்தி பவுட்ரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் மருதாணி இலை பவுட்ரு. 1 டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. மருதாணி இலை ஒரிஜினல் கிடச்சிச்சின்னா நீங்கள் கருவேப்பிலையோடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதி வந்து நேச்சுரலாக இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம், மீதி வந்து நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் பாதி பவுட்ராகவும் இந்த மாதிரி ஒரு கிடைக்கிற பொருளை நேச்சுரலாக ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம செய்கிறப்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. இதில் நம்ம இப்போ அனைத்து பொருளும் வந்து சேர்த்தாச்சு.
இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு திக் பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஃபைனலாக நம்ம வந்து சேர்க்க போகிறோங்க. அது வந்து முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கும் அந்த அளவுக்கு வந்து நிறையா பேர் டை அடித்து எங்களுக்கு வந்து முகமெல்லாம் கருப்பாகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஹேர் டை வந்து போடுறப்ப முகத்துக்கு எந்த அலர்ஜியும் வராது. அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து ரொம்ப சூப்பராக க்ரோத் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி முகத்தில் நல்ல ஸ்கின் வந்து ஒயிட்டிங்க்கு நல்ல இது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கும். ப்யூர் நேச்சுரல் முல்தானி மெட்டி பவுடரை கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திக் பேஸ்ட் வந்து கிடச்சிச்சின்னா போதும். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து இது ஓவர் நைட் வைக்கணுமா டைமிங் எடுக்கணுமாங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம், நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கூலாயிரும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சுங்க. இதை நல்லா ஒன்று சேர்த்திட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்து பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம போடுற பவுடர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட் பண்ணி நம்ம சேர்க்குறதுனால இதில் எதோ ஒரு தலைவலி பிரச்சனை எதுவுமே வராது. அதே மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட முடிய அளவுக்கு ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து சேர்த்து நான் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஹேருக்கு தகுந்த அளவு நீங்கள் பொருட்களை வந்து கூட்டவோ குறைக்கவோ எடுத்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, சுத்தமாக நம்ம எடுத்தாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து உங்களுக்கு முடியே இல்லாத முடி வந்து அதிகமாக இருந்து எனக்கு கொட்டி போச்சு, ரொம்ப நாளாக வந்து முடி எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை மட்டும் நல்லா ஃபாஸ்ட் ஹேராக பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வளர்ற முடியும் உங்களுக்கும் கருமை நிறமாக தான் உங்களுக்கு வரும், வெள்ளை முடியே வந்து உங்களுக்கு வராது. இதை தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேயே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தலையில் முடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா முடி வளர்ச்சியும் வந்துடும், உங்களுக்கு கருமையான முடியும் கிடச்சிரும். நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஹேர் டே தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஹேரை சூப்பராக இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமடியாக தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோங்க. இதை நம்ம தலையில் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். முடி வந்து நல்லா ஆயில் இல்லாமல் சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொண்டை போட்டிருக்கிறீங்களே அந்த மாதிரி நல்லா சிக்கு எடுத்து போட்டுக்கோங்க. முடியை வந்து நல்லா எப்போதும் போல தான் நீங்கள் இது வந்து இதுக்கு நீங்கள் கையில் க்ளவுஸ் போடணும் ப்ரெஷ்ஷு போடணும் அப்படின்லாம் இல்லை, நல்லா வெது வெதுப்பான ஹீட் இருக்கிறப்பவே முடியல நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அந்த முடியில் ஸ்கால்பில் படுற மாதிரி வந்து போடுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக போட்டிங்கன்னா அந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சளியெல்லாம் எதுவும் பிடிக்காது. பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நீங்கள் முடியில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த நுனி முடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் எல்லா பக்கமே ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு முடி வந்து சூப்பராக கிடைக்கும். நல்லா இந்த கையில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சொட்டு இல்லாமல் முடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு கொண்டை போட்டுருவோம். ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக இருக்குது இல்லையா இதையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து
இந்த முன்னாடி வந்து நம்ம கையில் கவர் பண்ண முடியாது கரெக்டாக, அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று வச்சுட்டு அந்த முன்னாடி நெத்தியில் வந்து தான் நம்மளுக்கு அதிகமாக நரமுடி பிரச்சனை வந்து அதிகமாக வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வச்சுருந்துட்டு இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடி வந்து சுத்தமாக நம்மளுக்கு ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு முடியில் நல்லா பிடிச்சிக்கும், ஒரே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. கையில் என்ன தான் பண்ணாலும் இந்த நெத்தியில் வந்து முன்னாடி நம்ம நல்லா ஃபுல்லாக பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஃபைனலாக கொஞ்சமாக ஹேர் டை வச்சுருந்துட்டு கடைசியாக இந்த மாதிரி காதோரம் இந்த முன்னெத்தியில் இந்த மாதிரி தான் அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயசு ஆனாலே முன்னாடி தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இளநரை வந்து ஃபஸ்ட்டு இளநரை முதுநரை எல்லாமே வருது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கடைசி ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் தெரியுது பார்த்தீங்களா, ஆனால் இதில் நம்ம செம்பருத்தி வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இது நீங்கள் குளிக்கிறப்போ எந்த ஒரு ஷாம்பு சோப்பு எதுவும் போடாதீங்க, கண்டிப்பாக கெமிக்கல் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது. இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வாங்க முடி. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போட்டு இப்போ குளிச்சுட்டு வந்ததே உங்களுக்கு செம்ம ஒரு ஃபீல் தெரியுங்க. அந்த அளவுக்கு வந்து முடி சூப்பராக சில்கியாக நல்லா ஜம்முன்னு இருக்கும், அப்படியே பஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரி, அதே மாதிரி முடியும் வந்து உங்களுக்கு ஒரு 3-4 வாரங்கிறப்ப டோட்டலாகவே நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுங்க. முதுநரையாக இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஹேர்டே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுக்கு நார்மலாக வெள்ள முடி மாறலைனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 வந்து கலர் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அதனால் கண்டிப்பாக இது எந்த வயதினரும் ட்ரை பண்ணலாம், இது எந்த ஒரு தலைவலி பிரச்சனை வராது. அதனால தான் நம்ம எல்லாமே வந்து ஃபாயில் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நல்லா வெது வெதுப்பான ஹீட்டில் வந்து போட்டிருக்கோம். நிறையா பேர்த்துக்கு வெந்தயம் வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எல்லாமே இந்த மெத்தடில் வந்து செஞ்சுருக்கோம். இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.